சிறு வயதில் அபார திறன் ஏற்படுவது எப்படி? சில சிறுவர்கள் தங்கள் சிறிய வயதிலேயே அபார அறிவாற்றல் படைத்தவர்களாக பல சாதனைகளை படைத்து விடுகிறார்கள். காரணம் என்ன? நமது மூளையில் உள்ள செரிபல்லம் என்ற பகுதிதான் நமது நினைவுகளை ஒன்றிணைத்து சாதனை செய்வதற்கான தனித்திறமைகளை நம்மிடத்தில் ஏற்படுத்தி விடுகிறது. இந்த திறன் 1 கோடி பேர்களில் 1 அல்லது 2 பேருக்குத்தான் உண்டாகிறது என கணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தனித்திறன் படைத்த சிறியவர்களை ஆங்கிலத்தில் சைல்ட் ப்ராடிஜி என்று அழைக்கிறார்கள். குறிப்பாக யூத சிறுவர்களின் அதிக சதவிகிதத்தினர் அபாரத்திறன் கொண்டவர்களாக சாதித்துக் கொண்டே இருக்கின்றனர். இந்த நவீன யுகத்தில் 80% மேல் நவீன கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றவர்கள் இந்த யூதர்கள் தான். இன்று வரையிலும் அத்தகைய சாதனைகளை அவர்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்ற நோக்கில் ஒரு பேரறிஞர் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார். ஒரு யூத குழந்தையை 6 வயது வரை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யூத தாயினுடையது. 6 வயதிலிருந்து 12 வயது வரை அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யூத தகப்பனுடையது. ஒரு யூத தகப்பன் குழந்தையை பராமரிக்கும் அந்த நாட்களில், அதாவது 6 வருடத்தில், சில காரியங்களை அவன் கட்டாயம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அவைகளில் மிக குறிப்பாக ஒரு கைத்தொழில் ஒன்றை அந்த குழந்தைக்கு 12 வயது எட்டுவதற்குள் சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். அப்படித்தான் இயேசுவுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த யோசேப்பு தச்சு தொழிலை இயேசுவுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். பின்பு பழைய ஏற்பாட்டில் உள்ள தோராவை மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். 12 வயது முடிவதற்குள் ஒரு யூத குழந்தை இறை வார்த்தையை, தோரா என்ற தேவனுடைய கட்டளையை, கற்பனைகளை, நியமங்களை மனனம் செய்து விடுகின்றார். இந்த பழக்கம்தான் பின் நாட்களில் அந்த யூத குழந்தைகள் தாங்கள் பெரியவர்களாக மாறிய பின்பு அறிவு கூர்மையுள்ளவர்களாக, நினைவாற்றல் கூடியவர்களாக இருக்கிறார்களாம். அப்படியே 80க்கும் அதிகமான யூதர்கள் நோபல் பரிசை பெற்றிருக்கிறார். இயேசுவும் தான் 12 வயது நிரம்பியவராக இருந்த போது அறிவில் சிறந்த பெரியவர்களோடு பேசுகின்ற ஆற்றலை பெற்றிருந்தார். நண்பர்களே, சிறிய வயதிலேயே சில பிள்ளைகள் சாதிப்பதற்கான சாத்தியத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், யூத குழந்தையை போல் தெய்வீக வார்த்தைகளை இதயத்தில் வைப்போம். வெற்றிக்கான உதயம் பிறக்கும், வெற்றிக்கான படிகளும் திறக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பிள்ளைகள் சாதிப்பதற்கான அறிவாற்றலை தந்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.